கரூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பண்டரிநாதன் கோவிலில் கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி மற்றும் வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கரூரில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பண்டரிநாதன் கோவிலில் உரியடி மற்றும் வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு கரூர் பண்டரிநாதன் சன்னதி தெருவில் உள்ள பாண்டரங்க ராஜ விட்டல்நாதர் கோயிலில் உரியடி உற்சவம் மற்றும் வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வழுக்குமரம் ஏறினர். இதில் வழுக்குமரத்தில் மேலே ஏறிய இளைஞர் சுற்றி கட்டப்பட்டிருந்த குச்சியில் உள்ள பழங்கள், முறுக்கு, சோளக்கதிர் உள்ளிட்டவைகளை உதிர்த்து கீழே தள்ளி பிரசாதமாக கொடுத்தனர். கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணர் விராதை வேடமடைந்து வந்த 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கோயிலின் முன்பு அமர வைக்கப்பட்டிருந்தனர். இதில் தத்ரூபமாக கிருஷ்ணர் விராதை வேடமடைந்து வந்த குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு திருக்குறள் பேரவை சார்பில் மேலே பழனியப்பன் அவர்கள் பரிசுகள் வழங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுமரம் ஏறும் திருவிழாவும் வெகு விமரிசையாக அழகாக அற்புதமாக கிருஷ்ணத்தில் புதுமையா இந்த வாட்டி அலங்காரம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. இந்த கட்சி கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கரூர் பழனிநாத திருக்கோயிலின் 101 ஆண்டு உரியடிவிழா. கை ஒவ்வொரு அடிங்க அப்ப திருப்பி அடிக்க மாட்டாரு, மறந்துடுவாரு. மணிகள் அப்புறம் மறந்துடுவாரு. தண்ணி மேல போடுறதுல பள்ளிகளை உரிய இருக்குங்க. வருஷம் வருஷம் நேற்று கிரவுண்டு நடந்தது. அண்ணா தர்ம வளர்ச்சி பத்தி அவசரம் இல்லை. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் ஏற்றுவாங்க. கீழே 4 பேர், மேல 4 பேர், அதுக்கப்புறம் 3 பேர், அதுக்கப்புறம் விடாது. பாருங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பண்டிகை 101 ஆண்டு வழக்கு நலம் ஏறுங்களா. இது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது 101 ஆண்டு வழக்கு நலம் ஏறுங்களா. அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாம் போட போறீங்க. நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க.